கோவையில் 2010 முஸ்கான் மற்றும் ரித்திக் ஆகியோரை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் குற்றவாளி மனோகரனுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்யக்கூடாது என்ற தடையை ஆகஸ்ட் 9 வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் A320 ரக விமானங்களை இயக்குவதற்கான தகுதி தேர்வில் முறைகேடு செய்த முன்னாள் விமானிகள் 6 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 200 யூனிட்டுகள் வரை மின்சாரம் உபயோகிப்பவர்களுக்கு இலவசமாகவும், 200 முதல் 400 யூனிட்டுகள் வரை உபயோகிப்பவர்களுக்கு மின் கட்டணத்தில் 50% மானியமும் வழங்கப்படும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அரசு வழங்கும் சலுகைகள் ஒருவரின் சுயமரியாதைக்கு உட்பட்டதாக இருப்பதே ஜனநாயக நாட்டிற்கான அடையாளம் என்ற ரயில்வே டிக்கெட்டுகளில் அச்சிடப்பட்டிருக்கும் வாசகம், மூத்த குடிமக்களை அவமதிக்கும் வாசகங்கள் அவற்றை நீக்க வேண்டும் என மாநிலங்களவையில் திருச்சி சிவா MP வலியுறுத்தல். 31 சயன கோலத்தில் காட்சியளித்த அத்திவரதர் தற்போது நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். வெள்ளம் புகுந்துள்ள குஜராத் மாநிலம் முதலைகள் வீடு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய மாலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 5 குறைந்து 3,310 சவரன் 26,480 24 கேரட் தங்கம் கிராமுக்கு 3,467 சவரன் 27,736 விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 60 அதிகரித்து 44 70 கிலோ 44,700 விற்கப்படுகிறது.